ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காஞ்சி வீடுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய பையன் லக்ஷன் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு பப்பி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிட்டுருக்கோங்க. லக்ஷனை வந்து நாங்கள் வீட்லேயே இருக்க சொல்லிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க. அந்த சர்ப்ரைஸில் வந்து சில சொதப்பல்கள்லாம் நடந்துச்சு. அது என்னென்ன? அதே போல் பார்த்தீங்கன்னா லக்ஷனுக்கு வந்து ஏன் அந்த பப்பியை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே போல் நம்ம வாங்கின பப்பி பண்ண சில சுவாரஸ்யமான விஷயங்கள், சேட்டைகள், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக் லவராக இருந்தால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதே போல் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம காஞ்சி வீடு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டன் பாக்ஸில் தான் வந்து கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்தாங்கங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஐயோ பப்பி பாவமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அது அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு, வரும்போது குதிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சுங்க. நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்கள், இந்த கார்ட்டன் பாக்ஸில் தான் வந்து அவர் போட்டு கொடுத்துருந்தாருங்க. ஆக்சுவலாக அவர் வந்து கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியே. ஆனால் நான் அதை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வந்தாச்சுங்க. இப்போ டாக்கோட தலை பாருங்கள், இதே மாதிரி தான் ரோடு ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ அழுங்காமல் என் பையன் வந்து மாடியில் இருக்கான், நாங்கள் அழுங்காமல் இப்போ மாடிக்கு வர்றோங்க. வரும்போதே பாருங்கள், அது நல்லா தலையை வெளியில் நீட்டினால அப்போயே ஒரு சின்ன சொதப்பல் நடந்துருச்சு சர்ப்ரைஸில். நான் வந்துட்டு திருப்பி பின்னாடி வருவேன். இனி பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான் இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்கங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சில டீட்டெயிலான விஷயங்கள்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நாங்கள் வாங்கின பிரீடு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸுங்க. ஆக்சுவலாக பொமரேனியன் வேறு, இது வேறு. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம், நாங்களும் வாங்குற வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பிட்ஸும் பொமரேனியனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டுமே வந்து வேறு வேறுங்க. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸும் வாங்க. ஏன் பையன் வாங்காததுக்கு முன்னாடியே வந்து அவன் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான் இல்லைங்களா, அதனால் அதுக்கு பேரே வச்சுட்டான். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீரோன்னு வச்சான். ஏன் இந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்சான் அந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். அதில் சின்சானோட அந்த பப்பி பேர் பார்த்தீங்கன்னா ஷீரோ. ஸோ அதனால் நாங்கள் ஷீரோனே வச்சாச்சுங்க. இப்போ ஷீரோவோட நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. நம்ம வாங்கின இந்த ஸ்பிட்ஸு பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 40 days ஆன பப்பிங்க. இது வந்து ஒரு மேல் பப்பி தான். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு பாலில் நிறையா தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. அப்புறம் இட்லி இல்லாட்டி தயிர் சாதம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. மற்றபடி வேறு எந்த ஃபுட்டு இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, லக்ஷனை வந்து இந்த பப்பியை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சொதப்பல் நடந்துச்சு அப்படின்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கீழே வந்து பப்பி வச்சுட்ருக்கும் போது என் ஹஸ்பண்ட் மேலே வந்தார். வந்துட்டு ஆக்சுவலாக அவர் தான் வந்து கேமரா வந்து வீடியோவை வந்து நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அப்போ அவர் மேலே வந்துட்டு லக்ஷன் வந்து ஹாலில் உட்காந்துருக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கெஸ்ட்டு வராங்க நம்ம வீட்டுக்கு, ஸோ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. அது சொல்லாமல் இருந்தால் ஒருவேளை வராமல் இருந்திருக்குமோ என்னமோ. அதனால் அவன் கொஞ்சம் பெரிய பயன்
இல்லைங்களா, அதனால் லைட்டாக கண்டுபிடிச்சிட்டான். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இல்லைன்னு நினச்சிருப்போம், சில சமயம் நாங்கள் மெதுவாக பேசுவோம், அதே வந்து அவன் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்த சர்ப்ரைஸ் இல்லாமல், ஆனால் அவனுக்கு வந்து வாங்க போகிறோம்னு தெரியும், ஆனால் அன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டு வருவோம்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் அவன் சொன்னான், என்னோட எக்ஸைட்மெண்ட்டே இதுதான், ஆனால் மனசுக்குள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்திட்டு சொல்லிட்டு இருந்தான். எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக என்னோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட பர்த்டே வந்து ஆகஸ்டில் வருது, லக்ஷனோட பர்த்டே, அப்போ வந்து நம்ம வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட ப்ரீடு வந்து அந்த ஸ்பிட்ஸ் வந்து உடனே கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட்லேயும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. சரி ஓகே, அப்போ டக்குன்னு வாங்கிடலாம். அதே போல் மற்ற கிஃப்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பப்பியை நம்ம ஒழிச்சு வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் வேறு வழி இல்லை, சரி கொடுத்துர்லாம் அவங்ககிட்ட இப்போயே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அது நம்மளோட பப்பி, அதாவது ஷீரோ வந்து பாலை வச்சுட்டு விளையாடுற வீடியோஸ்லாம் பாருங்கள் இப்போ எப்படி அது விளையாண்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஷீரோ வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீடிங் போல் அந்த ஓரத்தில் இருக்குல்லைங்களா அது, அப்புறம் வந்து ஒரு போன் மாதிரி வாங்கணுங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த பல் வந்து இப்போ வளர சமயம் அதுக்கு ஏதாவது கடிக்கணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது, அது மாதிரி தான் ஒன்று வாங்கணும். நான் கூட நினச்சேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கப்போ அந்த மாதிரி கூட நம்ம ஏன் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சதுக்கப்புறம் தான் நான் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன போலில் வச்சு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கமுத்திடுது. ஆனால் இதுக்குரிய அந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் போல்லாம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனால் பண்ண முடியல. ஏன்னா நல்ல கீழே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரிப்பாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அதுக்கு தகுந்தது நம்ம வாங்கி தான் ஆகணுமாட்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லியில் வந்து கொஞ்சம் லைட்டாக தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொடுத்தோம். ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மில்க்கும் இட்லி அந்த மாதிரி தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. அதே போல் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ட்ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நம்ம குழந்தைங்களுக்குலாம் எப்படி செரலாக கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த ட்ரூல்ஸை வந்து கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு நம்ம பாயில் பண்ணி கொடுக்கணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வீட்டில் குக் பண்ணுறதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாது. அந்த சிக்கன் நான்வெஜ் எல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலை வச்சு விளாண்டுட்டுருக்குது. அது ஸ்டெப்ஸ்லலாம் இன்னும் ஏற தெரில, பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜ் அந்த லாஸ்ட் வரைக்கும் தான், அதுக்கு மேலே அது போகாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு அதோட ஃபேஸை வந்து காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த பக்கத்துலேருந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட நோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க்காக தான் இருக்குது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும். இதுக்கு வந்து பெருசாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடியில் டெரஸில் வந்து கூட்டிகிட்டு போயாச்சுங்க. லக்ஷன் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறது, அதோட விளையாடுறது எல்லாமே. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஏன் வந்து லக்ஷனுக்கு நாங்கள் இந்த பப்பியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரம் வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கங்க. ஆக்சுவலாக சிங்கிள் சைல்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற அந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த லோன்லினஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்கூலும் போயிட்டுருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் க்ளோஸ்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. சொல்லப்போனால் ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடைகள் தான், நெய்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இவன் ஏஜ் குரூப்பும் கிடையாது. ஸோ அவனுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக கிடையாது, ஸ்கூலும் இல்லாதனால மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் தான் இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வேணாமா நாங்கள் யோசிச்சுட்ருந்தோம். இது இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருந்தோம். அப்புறம் ஓகே பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் வந்து டக்குன்னு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா போனு அது கடிக்கிறதுக்காக, அதுதான் இது. ஆக்சுவலாக இதுக்கு ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடவே இருக்குன்னு சொல்லாங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு கொடுக்குற ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்ஃப்யூம்லேருந்து இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று நம்ம வாங்கி பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட் கிளினிக்கில் போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட்ட வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஃபீவர் டயரி அந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டுங்க. ஒரு நம்ம எப்படி ஒரு மனுஷங்களை பார்த்துக்கிறத விடவே நல்லாவே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது வளர்த்துனவங்களுக்கு ரொம்ப தெரியும் அதை பற்றி.
இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயிலே கொடுத்துருப்பேன். உண்மையாகவே எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பப்பி வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் தாங்க. அது வந்து ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளறியாமல் ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. என்ன கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக வேலை இருக்குது. ஏன்னா மற்ற இப்போ கண்ட்ரி டாக்ஸ்லாம் நம்ம வெளியில் விட்டுட்டுலாம் வந்து நம்ம உள்ளே தூங்கிடுவோம். இதை பார்த்திங்கன்னா உள்ளேயே தான் நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இதுவரோட ப்ரீடெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நைட் டைம் காலையிலனா அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா அறிவாக வெளியில் போயிடுதுங்க. ஆனால் நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 times அது வந்து பாத்ரூம்லாம் பாஸ் பண்ணுது, யூரின், அப்புறம் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 2 toilet அந்த மாதிரிலாம் போயிடுது. அதெல்லாம் க்ளீன் பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி தான். இதை வளர்த்துட்டோன்னா அப்புறம் வந்து அது நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குங்க கண்டிப்பாக. எனக்குமே டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் வந்து நிறைய டாக்ஸ் வளர்த்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டாக்ஸ் தான். எனக்கே இது புதுசாக இருக்குது. அதெல்லாம் ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நைட்டெலாம் அதை வெளியில் விட்டுட்டுருக்குமேன். ஆனால் இப்போ எனக்கே ஹாப்பி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேமேன்னு சொல்லிட்டு. நான் மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா அதுக்கு ஏதாவது ஒன்றுன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கூட சாப்பிடாமல் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் மனசு. அதே மாதிரி தான் லக்ஷணம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட என்னாச்சுன்ட்ருக்கான். டாக்ஸ் அதாவது பப்பீஸ் வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்றா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே அவன் கேட்டுட்ருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, அதனால தான் நாங்களும் அப்போ வாங்கலை. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டி நீங்கள் வந்து மாடி வீடு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சில வந்து ப்ரீடு எந்த ப்ரீடு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸு, அதே போல் பீகிள்னு ஒன்று இருக்குங்க, அதே போல் பக். இந்த வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வளராது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு உதவுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் சும்மா ஒரு நம்ம ஷீரோக்கு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினதுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேங்க, உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க.